ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சளி தொலையிலேருந்து நம்ம விடுபட ஒரு பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பஜ்ஜினா கற்பூரவல்லி பஜ்ஜி. அது பாருங்கள், எங்கள் வீட்டிலையே இருக்கு இந்த செடி. இதில் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பறித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த இலையில் நம்ம பஜ்ஜி போட போகிறோம். இது சளி, நெஞ்சு சளி தீராத ரொம்ப நாள் சளியெல்லாம் நமக்கு நல்லா சீக்கிரமாக விடுபட்டு நம்ம அதிலேருந்து மீண்டு வந்துடலாம். நாங்கள் இது அடிக்கடி செய்வோம். பாருங்கள், கால் கிலோ போண்டா மிக்ஸ் மாவு தான் எடுத்திருக்கேன், சக்தி மசாலாவில். அதை நம்ம பஜ்ஜி பதத்துக்கு நம்ம கலக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த இலை வந்து ரொம்ப நல்லது சளிக்கு. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் வாட்டி ஊற்றணும். இது நம்ம பெரிய ஆளுகளோன்னா நம்ம பஜ்ஜியாக போட்டு சாப்பிட்றோம். பாருங்கள், இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு கடாயும் அடுப்பில் வச்சிடலாம். இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். 10 நிமிஷத்தில் சரி ரெடி ஆயிடும் இந்த பஜ்ஜி. பாருங்கள், இந்த இலையை நம்ம மாவில் முக்கி எடுக்கிற வேலை தான். சூடாக சாப்பிட்டா நம்ம அதில் இந்த இலையில தான் நம்ம பஜ்ஜி போட்டிருக்கணுன்றதே தெரியாது. அந்த அளவில் சின்ன பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சளி இருந்தால் இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நமக்கு சளியிலேருந்து மீண்ட மாதிரியும் இருக்கும், பஜ்ஜி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். பாருங்கள், மறுபடியும் இதை மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இலையை பறிச்சிக்கலாம். பாருங்கள், திரி போட்டுடலாம். ஒவ்வொரு இலையாக இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த பஜ்ஜி வந்து சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கும். நெஞ்சு சளியும் நல்லா கரைஞ்சி நமக்கு நெஞ்சு வந்து ரொம்ப ஈஸியாக இருமல் கிருமல் இல்லாமல் நல்லா சளி பூரா நமக்கு வெளியேறிடும். நாங்கள் வந்து வீட்டில் சளி பிடிச்சா இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு சாப்பிட்டுக்குவோம். நீங்களும் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையும் பொரிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் பொரிச்சிட்டோம். பொரிக்க பொரிக்க சுட சுட கொடுங்க பிள்ளைங்களுக்கு. சளி இருந்தாலும் நீங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். எண்ணெயும் ஜாஸ்தி இழுக்காது. நம்ம சளி தொல்லை இருந்தால் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துடலாம். பொரிச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் சளி தொல்லை இருந்தால் இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுங்க. கற்பூரவல்லி பஜ்ஜி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.